ஹலோ, வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி வந்து நம்ம கபசுர குடிநீரை பற்றி பேச போகிறோம். அது வந்து எப்படின்னா, இப்போது எவ்வளோ தண்ணி எடுத்துக்கிறீங்கன்னா 300 ml தண்ணீர் எடுத்துக்கோங்க. 5 g சூரணம் போட்டுக்கு கலக்கி 50 ml கம்மியாகிற வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா தண்ணி நல்லா சுண்டிடணும். சுண்டி 50 ml ஆகணும். ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து நல்லா இது பண்ணி நல்லா ஆற வச்சு வடிகட்டி குடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து சளி காய்ச்சல் அந்த மாதிரி இருந்ததுன்னா காலை மாலை 2 நேரம் குடிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வாரத்தில் 1-2 நாள் அந்த மாதிரி குடித்தா போதும். இப்படி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இப்போதைக்கு இப்போ இருக்கிற சளி காய்ச்சலுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து கொரோனா வந்து நம்மளுக்கெல்லாம் வராதுன்னு நம்ம அப்படி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. சீனால் இருக்கும்போது நம்மளுக்கெல்லாம் வராது அப்படிங்கிற நினச்சிட்டு இருந்தோம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இப்போ நம்ம ஊருக்கு வந்து பக்கத்து வீட்டுக்கே வர அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் வந்து இதை வந்து காலை மாலை காய்ச்சல் சளி அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து கபசுர குடிநீர் வாங்கி நீங்கள் குடிக்கலாம். அந்த மாதிரி குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக முடியாது. அப்போல்லாம் வந்து இது இந்த கபசுர குடிநீர் முதல்ல இருந்தே இருந்தது. ஆனால் நம்ம வந்து அப்போ அதை தேடியெல்லாம் நம்ம போகலை. நம்ம போனோம்னா போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்துடுவோம். ஆனால் இது வந்து முதல்ல இருந்தே இருந்தது. இது வந்து முதல்ல இருந்து இருந்தது. ஆனால் நம்மளுக்கு இவ்வளோ நாளாக அது தெரியல. சும்மாவே நம்ம வந்து நார்மலாகவே இது ஆல்ரெடி இருந்தது. ஆனால் நம்மளுக்கு தெரியாமல் இவ்வளோ நாளாக விட்டுட்டோம். இப்போ இந்த கொரோனா வர மட்டும் தான் இதை கபசுர குடிநீரை பற்றியே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குது. இது வந்து சித்தா ஆயுர்வேதிக் கடையே எல்லா கடையிலையும் கிடைக்கும். சித்தா கடையில் எல்லா கடையிலையும் கிடைக்கும். நீங்கள் அங்கே வாங்கி குடிக்கலாம். இதில் வந்து என்னென்ன கலந்துருக்குன்னா, இந்த சூரணத்தில் வந்து என்னென்ன கலந்துருக்குன்னா, ஆடாதோட இலை, அக்கரகார வேர், கற்பூரவல்லியில், திப்பிலி, சீந்தில் கொடி, கோரக்கிழங்கு, சிறுதேக்கு, கோஷ்டம், இளவேம்பு, கடுக்காய்த்தோல், லவங்கம், சுக்கு, முல்லை வேறு, பட்டத்திரும்பி வேறு, சிறு கஞ்சரி அப்படின்னு இத்தனை இது சூழ்நித்தனை இது கலந்துருக்காங்க. அதனால் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு முதல்ல இருந்தே இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நல்லது. ஆனால் நம்ம இது நாள் வரைக்கும் அதை நோக்கி நம்ம போகவே இல்லை. இதை வந்து நம்ம குடித்தோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு உடம்புக்கு எந்த கெடுதலும் வராது. நீங்கள் அதை வந்து தாராளமாக நீங்கள் வாங்கி கடையில் வாங்கி நீங்கள் கொதிக்க வச்சு நல்லா நீ கொஞ்சம் நேரம் ஆற கொட்டுருங்க. ஆற கொட்டிங்கன்னா அந்த கசாயம் வந்து நல்லா அதில் இறங்கிடும். இறங்கினதுக்கப்புறம் நல்லா நீங்கள் வடிகட்டி ஆற வச்சு குடிக்கலாம். இது வந்து ஒருத்தருக்கு வந்து நான் இப்போ இந்த அளவு வந்து ஒருத்தருக்கு சொல்லியிருக்கிறேன். 300 ml தண்ணீரில் வந்து 5 g சூரணம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு சிம்மில் வச்சு 50 ml சுருக்கிடுங்க. சுருக்கி இது வந்து ஒரு ஆளுக்கு வந்து குடிக்க வேண்டியது. இது வந்து ஒரு ஆளுக்கு குடிக்கலாம். இயல்பாக நோய் வந்து எதிர்ப்பு ஆற்றல வந்து இது வந்து சும்மாவே நீங்கள் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறீங்க, எல்லாருமே குடிக்கலாம். இந்த சளி, இந்த இரும்பல், எப்பவுமே அவங்களுக்கு மூச்சு திணறல் அப்படி இருக்கிறவங்களாம் வந்து இதை வந்து குடிக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லதுங்களா. இப்போ வந்து நான் சின்ன குழந்தைகளுக்கு வந்து அளவு சொல்கிறேன். சளி காய்ச்சல் இரும்பல் உள்ளவர்களுக்கு சின்ன குழந்தைகளுக்கு வந்து அளவு சொல்கிறேன். 1 வயசுலேருந்து 5 வயசு வரை இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து 5 ml மட்டும் கொடுங்க. 5 வயசுலேருந்து 12 வயசு உள்ள குழந்தைகளுக்கு வந்து சிறுவர்களுக்கு வந்து 10 ml கொடுங்க. 12 வயசுலேருந்து 12 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு வந்து 30 ml 50 ml வரை கொடுக்கலாம். காலை நைட்டு 2 நேரம் கொடுக்கலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொடுங்க. அல்சரு அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிச்சுக்கலாம். இதனால் ஒன்றும் தொந்தரவு பண்ணாது. இருந்தாலும் கொஞ்சம் வயிறெல்லாம் எரிச்சல், வாந்தி, வாமிட்டு அந்த மாதிரி ஏதாவது வரும். அதனால் நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொடுக்கலாம். அல்சரு நார்மலாக இருக்கிறவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடியே கொடுத்துருங்க. இது வந்து நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கி, ஆயுர்வேதிக் சித்த ஆயுர்வேதிக் கடையிலையும் கிடைக்கும். இதை வாங்கி பலன் பெறுங்க. நன்றி, வணக்கம்.